ஒன்னாவது வசனத்தை வாசிப்போம். சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தினமான விசேஷம். இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். இந்த தீர்க்கதரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கைகொள்ளுவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமாக இருக்கிறோம், காலம் சமீபமாக இருக்கிறது வாருங்க. அநேகர் இந்த கடைசி கால செய்தி ஊழியத்துல நம்முடைய சபை விசுவாசிகள், நம்முடைய உபதேசம் சேர்ந்த விசுவாசிகள் பல இடங்களிலிருந்து இந்த யூடியூப்பில் என்னுடைய செய்திகள்லாம் கேட்டு பிரதர் இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் மற்ற காரியங்களை குறித்து நிறைய பேசியிருக்கிறீங்க, எங்களுக்கு இந்த செய்தியில் அடுத்தடுத்து என்ன சம்பவிக்கும், இப்போ எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக நம்ம காத்திருக்கிறோம், எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன நடக்கும், அதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்ல முடியுமா, அதை குறித்து ஏதோ ஒரு சின்ன செய்தியாக கொடுக்க முடியுமா, அதை எழுதி பிரிண்ட் அடித்து தர முடியுமா, அதில் இங்கே டைப் பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்பாங்க. சரி, அதை குறித்து நான் ஒவ்வொரு சமயத்திலும் ஒரு செய்தியாக நான் எடுக்கணும் அப்படிங்கிறதுனால நான் அவங்களுக்கு காலம் தாழ்த்தி வந்தேன். இந்த நாளில் உங்களுக்கு சுருக்கமாக அந்த ஹெட்டிங்ஸ் மட்டும், இப்போ நம்ம எந்த இடத்துல நிற்கிறோம் அப்படிங்கிறது பல இதுக்கு முன்னாடி இருக்கிற பதிவுகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம எடுத்துக்கொள்ளப்படுதலுக்காக காத்து கொண்டிருக்கிறோம். எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்துருச்சுன்னு நம்ம சொல்லலை, எடுத்துக்கொள்ளப்படுதல் நம்ம அதுக்காக நம்ம காத்து கொண்டிருக்கிறோம் அப்படி தான் சொல்கிறோம். ஸோ அநேக ரகசிய வருகையும் எடுத்துக்கொள்ளப்படுதலையும் ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறாங்க. ரகசிய வருகை வந்தாச்சு அப்படின்னு சொன்னால் அப்போ நீங்கள் எங்கள் பூமியில் இருக்கிறீங்க, நீங்கள் கைவிடப்பட்டுட்டீங்களா, நீங்கள் ஊத்துறதில் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்பாங்க. வரலை அப்படின்னு சொன்னோம்னாலும் அப்போ தீர்க்கதரிசி எதுக்கு அனுப்பப்பட்டாருங்கிற கேள்வி அங்கே நமக்கு வரும். ஸோ 1963 அந்த தலைக்கல் செய்தியானது ரகசிய வருகை என்கிறதானே அந்த காரியத்துக்குள்ளாக நம்ம ப்ராசஸிங்கில் அது இருக்குது பாருங்கள், அதை கொண்டு வந்துச்சு நம்மளை அதை கொண்டு வந்துருக்குது. அந்த ரகசிய வருகை இப்போ ப்ராசஸிங்கில் இருக்குது, அதோடைய முடிவு வந்து ராப்சரில் முடியும். எடுத்துக்கொள்ளப்படுதல் மத்திய ஆகாயத்தில் தான் நம்மளை கொண்டு போய் சேர்க்குது. இந்த பூமியிலே நாம் இருந்துட்டு நமக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் நடந்தாச்சு, என் சரீரம் மாறியாச்சு, அது உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல, நீங்கள் ஆவிக்குரிய கண்ணு திறந்து பாருங்கள், அதை நம்மளாம் அப்படியே மேலெல்லாம் போக மாட்டோம் அப்படிங்கிற உபதேசங்கள்லாம் உண்டு. ஆனால் அவையிலெல்லாம் தப்பு பாருங்க. தீர்க்கதரிசி நம்ம இந்த சரீரம் மறுரூபமாகி மத்திய ஆகாயத்தில் போய் மனவாண்டாங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம விவாகம் செய்து அங்கே 3.5 வருஷம் அங்கே மேகத்தில் இருக்கிறோம், அதுக்கு பிறகு கீழே பூமிக்கு வருவோம் அவரோடு கூட அப்படிங்கிறத சொல்கிறார். சரி, இப்போ நம்ம பார்ப்போம், இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னா 1 தசலோனிக்கேயர் 4 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது அதுக்கு நம்ம சபையில் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான், கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதானரி சத்தத்தோடும் தேவ காலத்தோடும் இறங்கி வருவார், அப்பொழுது கிறிஸ்துவுக்கள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் அவரோட கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம் அப்படின்றார். அப்ப கர்த்தர்தாமே ஆரவாரத்தோடும் பிரதானரி சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் இறங்கி வருவார் அப்படின்னாக்க இதுல 3 காரியம் இருக்குது. 1 ஆரவாரம், அடுத்ததாக பிரதானத்துடைய சத்தம், அடுத்ததாக தேவ எக்காலம். ஃபஸ்ட்டு ஒரு வாய்ஸ், ஒரு ஆரவாரம். செகண்டு ஒரு சவுட், ஒரு பலமல்லத்துடைய சத்தம். 3வது தேவ எக்காலம், ட்ரம்பட் வாய்ஸ். இந்த 3 வந்து நம்ம காலத்தில் நடக்க வேண்டிய காரியம். இந்த 7வது சபையின் காலத்தில் தீர்க்கதரிசி இந்த ஆரவாரத்தை குறித்து சொல்லும்போது அது 1947 இஸ்ரேல் நாடானது டெமோக்ரஸி ஆகும்போது அதே நாளில் வந்து அதே மாதத்தில் தீர்க்கதரிசிக்கு தேவதூதன் போய் எலியாவின் ஊழியத்தையும் 7வது ஊழியத்துக்குரிய அந்த கமிஷனை கொடுத்து அந்த 47 அந்த ஊழியம் ஸ்டார்ட் ஆச்சு. 1947 ஸ்டார்ட் ஆன அந்த மினிஸ்ட்ரி 1963 வரைக்குமாக அவர் ரன்னிங் மெசேஜ் போய்கொண்டிருக்கிற செய்தியாக, உலகம் முழுவதும் போய்கொண்டிருக்கிற செய்தியாக எலியாவினுடைய ஆவியும் 7வது சத்தமாக கடந்து போச்சு. இது ஒரு 4Runner மெசேஜ். 1வது வரியில் இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னதாக யோவான் ஸ்நானகன் காட்சியில் வந்து அவன் எலியாவின் ஆவியை பெற்றிருந்தான். அவன் ஒரு 4Runner மெசேஜ் கொடுத்தான், இதோ எனக்கு பின் ஒருவர் வருகிறார், அவருடைய பாதரட்சியின் வாரின அவளுக்கு கூட நான் என்ன செய்யல பாத்திரவான் கிடையாது, உலகத்தின் பாவங்களை சுமந்துக்கிறத ஆட்டுக்குட்டி அப்படின்னு அவன் சொன்னான். அவரை குறித்து பைபிள் சொல்லும்போது அவன் அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தான், ஆனால் அவன் அந்த ஒளி இல்லை, அந்த ஒளியை கொடுக்க சாட்சி கொடுக்க வந்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த 1வது வரிக்கு
முன்னோடியாக யோவான் அனுப்பப்பட்டது போல என்னுடைய இரண்டாவது உரிக்கு முன்னோடியாக நீயும் ஒரு செய்தியோடு அனுப்பப்பட்டிருக்கிற தேவன் துருக்கத்தை சீட்டு சொன்னார். ஸோ அதன்படியாக ரெண்டாவது உருகு அப்படிங்கிறது ரெண்டு பாகங்களை கொண்டது. ஃபஸ்ட்டு பார்ட் வந்து ரகசிய வருகை, செகண்ட் பார்ட் வந்து பகிரங்க வருகை. இந்த ரகசிய வரிக்கும் பகிரங்க வரிக்கும் இடையில மூன்று வருஷம் கேப். அப்போ ரகசிய வருகை வர்றதுக்கு முன்னதாக ஒரு எலியா வரணும். இந்த எலியா ஒரு செய்தியோடு அனுப்பப்படுறதுனால, ஏழாம் சபையின் காலத்தில் அவன் அனுப்பப்படுறதுனால, இந்த எலியாவின் ஆவி பெற்ற இந்த மனுஷன் ஏழாம் தூதன் என்று அழைக்கப்படுகிறான். இந்த ஏழாம் தூதன் மூலமாக கிறிஸ்துவாகிய அவர் ஒரு செய்தியை நமக்கு வச்சு அனுப்பிச்சார். அவர் மூலமாக கொடுக்கப்பட்ட செய்தி தான் இந்த ஆரவாரம். 1947 புறப்பட்ட இந்த சவுண்டு 63 வரைக்குமா போச்சு. 63 பெலமுள்ள தூதன் மேகஸ்தம்பத்திலிருந்து கீழே இறங்கினார். இந்த இறங்கின இந்த அப்படியே இறங்கினார்னா அப்படியே அவர் இறங்கலை, வார்த்தையாக ஏழு முத்திரைகளின் வடிவத்தில், வேர்ட் ஃபார்மில், வார்த்தையின் வடிவத்தில் கீழே இறங்கினார். இப்போ அந்த செய்தி தான் இப்பொழுது ப்ராசஸிங் ஆகிட்டு இருக்குது. 1963 வெளிப்பட்டதானே இந்த ஏழு முத்திரைகளின் செய்தி, ஏழு இடிமுழக்கங்களின் செய்தி, இந்த செய்தியானது மனவாட்டியை ஒன்று கூட்டிகிட்டு இருந்து பாருங்க. இதை குறித்து நம்ம ஏற்கனவே போட்ட பதிவுகள் இருக்குது, நான் மறுபடியும் உங்களுக்கு அதை மறுபடியும் கொண்டு வருவேன், அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அடுத்ததாக என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த பெலமுலத்தூருடைய செய்தி இப்போ போயிட்டுருக்குது. இந்த செய்தியில் இதனுடைய முடிவில் 40 நாள் ஊழியம். இந்த 40 நாள் ஊழியத்தில் தான் மனவாட்டி அளவில் அந்த நேரத்தில் யார் இருக்கிறாங்களோ, ஒருவேளை நம்ம நாட்கள் அந்த 40 நாள் ஊழியம் நடக்கும்னா நம்முடைய சரீரங்களெல்லாம் மருவம் அடையும், நம்முடைய சரீரத்தில் இருக்கிற ரத்தங்கள்லாம் எவாப்ரேட் ஆகி உள்ள கிறிஸ்துவின் ஆவி, பரிசுத்தாவி, ஒரு குயிக்னிங் பவர், உயிர்ப்பிக்கும் சக்தி நமக்குள்ளே போயிடும். நம்ம நடவாடுவோம், நம்ம இதே போல தான் பேசுவோம், ஆனால் இந்த சரீரத்தில் பிளட் இருக்காது. பிளட் இல்லை அப்படின்னாக்கா அங்கே பாவம் இருக்காது, பொய்யோ இச்சையோ அல்லது திருட்டோ களவோ எதுவும் இருக்காது பாருங்க. அப்போ அந்த சரீரத்தில் ஒரு 40 நாள் ஊழியம் இருக்குது. அந்த 40 நாள் ஊழியத்தை குறித்து தனியாக ஒரு டைட்டில் போட்டு பேசுனா தான் உங்களுக்கு புரியும். ஆனால் அந்த ஆர்டருக்காக நீங்கள் இப்பொழுது வச்சுக்கிங்க. இந்த 40 நாள் ஊழியத்துடைய இந்த முடிவில் தான் ரேப்சர் நடக்கும். இந்த 40 நாள் ஊழியத்தில் என்ன நடக்கும் அப்படின்னாக்க, ஏழு சபையின் காலங்களாக மரித்த பரிசுத்த வன்கள் காட்சியில் வருவாங்க. பவுல் காலத்திலிருந்து நம்முடைய காலம் வரைக்குமாக யாரெல்லாம் மரித்தார்களோ, அதாவது பரிசுத்த வான்கள், மனவாட்டிக்கென்று முன்குறிக்கப்பட்டவங்க காட்சியில் எழும்பி நம்மகிட்ட வருவாங்க. ரேப்சர் நடக்கிறதுக்கு முன்னதாக ஒரு 40 நாள் இது நடக்கும். இவங்களெல்லாம் நம்ம காட்சியில் வந்து இவங்களோட சம்பாஷணைகள் இருக்கும், அவங்ககிட்ட என்ன பேசுவாங்க, என்ன உபதேசம், அங்கே என்ன சீன் போடுது அப்படிங்கிறது வந்து நம்ம பிறகு பார்ப்போம். இந்த 40 நாள் ஊழியத்தினுடைய முடிவு தான் எடுத்துக்கொள்ளப்படுதல். இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் வந்து மத்திய ஆகாயத்துக்கு போயிடுது. மனவாட்டியானவள் மத்திய ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டுறா. மத்திய ஆகாயத்தில் அங்கே என்ன நடக்குதுனாக்க, தேவன் 3.5 வருஷம் அங்கே வச்சிருக்கிறார் மனவாட்டியை. அவள் ஆவிக்குரிய சரீரத்தில் இந்த சரீரமானது மருவம் அடைஞ்சு மகிமின் சரீரமாக மாறி மத்திய ஆகாயத்தில் மணவாளனை சந்திச்சு மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் அங்கே தான் திருமணம். அநேக கடைசிகால செய்தி சபையில் இருக்கிற ஊழியர்கள் வந்து இங்கே மணவாட்டிக்கு ஊழியர் நடந்து கல்யாணம் நடந்துருச்சு, விவாகம் நடந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. அது தப்பு. எந்த ஒரு செய்தியிலையும் தீர்க்கதரிசி செய்தியில் நீங்கள் அதை காட்டவே முடியாது. அதுக்கு பதிலாக தீர்க்கதரிசி அநேக செய்திகளில் நிறைய குறிப்புகள் உங்களுக்கு நான் கொடுக்க முடியும். அநேக செய்திகளில் மணவாட்டிக்கு மத்திய ஆகாயத்தில் தான் மகிமையில் தான் திருமணம் செய்து கொள்வாள், அங்கு தான் அவளுக்கு கல்யாணம் நடக்குது அப்படின்றார். அப்போது அந்த கல்யாணம் அங்கே முடிஞ்சதுக்கு பிறகு அந்த 3.5 வருஷம் அங்கே கல்யாணம் நடந்துருக்கும். ஆனால் அந்த 3.5 வருஷத்தில் பூமியில் என்ன நடக்கும்னாக்க, இந்த செய்தியை ஏற்றுக்கொண்டு அவங்க விசுவாசிக்காத புத்தி இல்லாத கன்னிகைகள் இன்னைக்கு ஸ்தாபனமாகிய வேசி மார்க்கங்கள் வந்து வெளியே வந்தவங்க. திருத்துவ உபதேசம், யகோவ சாட்சி உபதேசம், இன்ன தவறான உபதேசங்கள் வந்து வெளியே தேவனால் முன்குறிக்கப்பட்டு இந்த காலத்தின் செய்திக்கு வந்து இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று பரிசுத்தமாக ஜீவிக்கிறவங்க மனவாட்டிக்கு. இந்த மனவாட்டியில் புத்தி உள்ளதும் இருக்குது, புத்தி இல்லாததும் இருக்குது. இந்த புத்தி இல்லாத கன்னிகள் கைவிடுபட்டுருவாங்க, புத்தியுள்ள மனைவிகள் மேலே போயிடுறாங்க. இந்த புத்தி இல்லாத கன்னிகள் கீழே இருக்கும்போது அந்த 3.5 வருஷம் உபத்திரவம் வரும். இந்த 3.5 வருஷம் உபத்திரத்தில் என்ன நடக்கும் அப்படின்னா, புரஜாதி சபையில் அநேகர் கிறிஸ்துவர்களுக்கு எதிர்ப்பா அந்தி கிறிஸ்துவானவன் கீழே இறங்கி 666 முத்திரையை தரித்து கொள்ளும்படியாக அவனை வந்து கட்டாயப்படுத்துவான் பாருங்க. அநேக ஸ்தாபன ஊழியர்கள் எல்லாம் பார்க்கும்போது இந்த 666 இப்போவே வந்து பயோசிப்பிலையும் அல்லது வந்து ஏதோ கண்ணுக்கு தெரியாத ஒரு இன்ஜெக்ஷனை போட்டு அதன் மூலமாக நம்ம சரீரத்தில் 666 குத்திடுவாங்க, பச்சை குத்திடுவாங்க, எலக்ட்ரானிக் முறையில் பதிவு பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது தப்பு. அந்த 666 என்பது ஒரு தவறான உபதேசம். அதாவது ட்ரீனிட்டி, திருத்துவம், பிதாக்குமாரன் பரிசுத்தாவி நாமத்தில் ஞானஸ்தானம் எடுத்து தேவன் மூவராக இருக்கிறார், இருவராக இருக்கிறார் என்கிறதெல்லாமே அந்த அந்திகிறிஸ்தருடைய உபதேசம். இந்த உபதேசத்தை யார் சிந்தையில் வச்சுருக்காங்களோ அது நெத்தியில் தெரிச்சதுக்கு அடையாளம். சிந்தைக்குன்னா நெத்திக்கு அடையாளம்.
இந்த சிந்தையில் வச்சுருக்காங்கன்னா நெத்தியில் தெரிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அவங்க யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அவங்க கையில் தெரிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அவை கையிலையும் நெத்தியிலையும் தரித்தவர்கள் அப்படின்னாக்க இந்த தவறான உபதேசத்தை நெத்தியிலையும் கையிலையும் வச்சுட்டு இருக்கிறவங்க அப்படின்னு அர்த்தம். இவங்க வந்து என்ன செய்யப்பட்டுருவாங்க, அவங்க கைவிடப்பட்டுருவாங்க. கைவிடப்பட்ட காலத்தில் 3 வருஷம் உபத்திர காலத்தில் மகாவேதனை அடைவாங்க. அந்தி கிறிஸ்து பிசாசு 666 இறங்கி என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த அந்த 666 இந்த டாக்டின்ஸை, அதாவது இந்த தவறான உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாதவங்களுக்கெல்லாம் பிரச்சனையை கொண்டு வருவான். இந்த நாள் இல்லை, மனவாட்டி போனதுக்கு பிறகுதான் அந்த உபத்திர காலம் வரும். அது 3.5 வருஷம் தான், ஸ்தாபன சபைகளில் 7 வருஷம் பாங்க. ஆனால் திருக்கதரிசி செய்தி இருக்கிறவங்களுக்கு அது 3.5 வருஷங்கிறது நமக்கு தெரியும். அந்த தானியேலின் 70 வாரங்களை செய்தி எடுக்கும் போது எப்படி 3.5 வருஷம் அப்படிங்கிறது நம்ம பிறகு பார்ப்போம். அடுத்தபடியாக மனவாட்டியானவள் மேலே இருக்கும்போது கீழே இந்த கைவிடப்பட்ட கன்னிகள் புறஜாதி சபையில் அவங்க ரத்த சாட்சிகளாக மறிச்சாதான் அவங்க ரட்சிப்புக்குள்ளே வர முடியும். அவங்க 1வது தேர்தலில் வர முடியாது, அதுக்கு பதிலாக 2வது தேர்தலில் வருவாங்க. அப்புறம் நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க யூத சபையில் என்ன நடக்கும்னாக்க மோசேவும் எலியாவும் அனுப்பப்பட்டு அவர்களுக்கு இந்த காலத்தின் செய்தியை அவர்கள் பிரசங்கிப்பார்கள். அவங்களுக்கு 7 எக்காலங்கள் பிரசங்கிப்படும். அந்த 7 எக்காலங்கள் என்ன செய்யுது அப்படின்னா அது எப்படி நமக்கு 7 முத்திரைகளானது நமக்கு மனவாட்டிக்குரிய ஸ்தானத்தை கொண்டு வந்ததோ அதே போல 7 எக்காலங்கள் வந்து யூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்ததான வெளிப்பாட்டை கொண்டு வரும். இன்னைக்கு ஒரு யூதன் வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மாட்டான், ஏன்னா அவன் கண்கள் குருடாக்கப்பட்டிருக்குது, தேவன் அவனை குருடாக்கி வைத்திருக்கிறார். ஆனால் மனவாட்டி மேலே போனதுக்கு பிறகு யூதனுக்கு கண்கள் திறக்கப்பட்டு மெஸ்ஸியாவே ஏற்றுக்கொள்வான். அந்த 3.5 வருஷம் தான் அவங்களுக்கு மொத்தமே கொடுக்கப்படுகிற ஊழியம். இந்த 3.5 வருட ஆண்டில் அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னா 144,000 பேரை மட்டும்தான் தேவன் செலக்ட் பண்றார். இன்னைக்கு திருக்கதரிசி செய்தி இருக்கிறவங்க ஒரு கூட்ட ஜனத்தை எப்படி தேவன் முன்குறிச்சு வச்சிருக்கிறாரோ அவங்க மட்டும்தான் ரட்சிப்புக்குள்ள வர முடியுமோ அதே போல அந்த நாட்கள்ல 3வது சுபத்திர நாட்களில் மோசே எலியா என்ற திருக்கதரிசியின் மூலமாய் கொடுக்கப்படுகிற 7 எக்காலங்கள் என்கிற செய்தியின் மூலமாக 144,000 பேர் மட்டுமே அந்த யூத சபையில ரட்சிக்கப்படுவாங்க. அதே போல இந்த சபையில் இங்க என்ன பார்த்தீங்கன்னாக்க புறஜாதி சபையில அவங்க ரத்த சாட்சிகளாக மறித்து அவங்க ரட்சிப்பை பெற்றுக் கொள்வாங்க. சரி, இந்த 3.5 வருஷம் உபத்திர காலத்துக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா அந்த 3.5 வருஷத்தினுடைய எண்டில் வந்து அர்மகெதோன் யுத்தம் அப்படின்னு சொல்லப்படுது. அர்மகெதோன் என்கிற இடத்துல கிறிஸ்து மேலே இருந்து மத்திய ஆகாயத்திலிருந்து மனவாட்டியும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களோடு கூட குதிரையில் கீழே இறங்கி வருவார். ஒலிவ மலை மேலே இறங்கும் போது ஒலிவ மலை 2 பிளந்துரும் பாருங்க. அப்போ அங்கிருந்து யுத்தம் ஸ்டார்ட் ஆகுது. அர்மகெதோன் கத்தோடைய பிள்ளைகளுக்கும் பிசாசனுடைய பிள்ளைகளுக்கும் யுத்தம் நடக்கும். அர்மகெதோன் யுத்தம் இதில் 1/3 அவங்க அழிக்கப்பட்டுருவாங்க. அப்போ சாத்தான கர்த்தர் என்ன செய்வார், ஜெயித்து தன் வாயின் சுவாசத்தினால் அவனை ஜெயிச்சு 1000 வருடம் அவனை சிறைச்சாலையில் போட்டுருவார். சிறைச்சாலைனா கம்பி போட்ட செயல் கிடையாது, அவனுடைய பவர் எடுத்துருவார். ஆக சாத்தானவன் கட்டப்பட்டுருவான். அவன் வந்து ஜனங்கள் மத்தியில் என்ன செய்ய முடியாது, அவன் பாவத்தை கொண்டு வர முடியாது. ஒருத்தனுக்கு சிகரெட்டு குடிக்கணுங்கிற எண்ணமோ, சாராயம் குடிக்கணுங்கிற எண்ணமோ, தவறான காரியங்கள் செய்யணுங்கிற எண்ணமோ, மற்றவர்கள் தீங்கு செய்யணுங்கிற எண்ணமோ, கொலை செய்யணுங்கிற எண்ணமோ அவனுக்கு உருவாகாது. அவன் என்ன செய்வான், சாந்த குணமுள்ளவர்களால் பூமியில் இருப்பாங்க. மனவாட்டியும் மனவாளனும் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் அவர் என்ன செய்வாங்க, பூமியில் இறங்கிட்டாங்க இல்லையா, மத்திய ஆகாயத்திலிருந்து அங்கே கீழே இறங்கிட்டாங்க 3 வருஷத்துடைய இறுதியில். பூமியானது சுத்திகரிக்கப்பட்டு 1000 வருட அரசாட்சி அங்கே அரசாளுவாங்க. இந்த 1000 வருட அரசாட்சியில் பாவிகள் இருப்பாங்களா அப்படின்னு கேட்கலாம். எஸ் கண்டிப்பாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு ராஜா அப்படின்னாக்க அவன் ஆட்சி செய்யறதுக்கு அங்கே குடிமக்கள் வேணும். ஆகவே ராஜா ராணிங்கிறது இங்கே மனவாட்டியும் இயேசு கிறிஸ்துவும். அதே மாதிரி பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் அவங்களுடைய அரசவையில் ஏதோ ஒரு வகையில் உறுப்பினர்களாக இருப்பாங்க. இப்போ இவங்க ஆட்சி செய்யணுனாக்க இங்கே பொது ஜனங்கள் தேவை. ஆனால் பொது ஜனங்கள் இவங்க பாவிகளாக இருப்பாங்க, ஆனால் பாவம் செய்ய முடியாது. ஏன்னா அங்கே சாத்தானவன் 1000 வருடம் வந்து கட்டப்பட்டுருக்குறான் பாருங்க. அந்த 1000 வருட சாட்சி முடிஞ்சதுக்கு பிறகு அவருடைய எண்டில் வந்து கர்த்தர் அவனை அவிழ்த்து விடுவார் பாருங்க. அவன் அவிழ்த்து விட்டோடனே தனக்குன்னு ஒரு பெரிய கூட்டத்தை சேர்த்திட்டு வந்துட்டு கர்த்தருக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒரு யுத்தம் பண்ணுவான். இந்த யுத்தத்தை தான் கோகுமாகு யுத்தம்னு சொல்கிறோம். இந்த கோகுமாகு யுத்தத்தை வந்து நம்ம வரலாற்று ரீதியாக சொல்லப்போனால் அது வந்து 3வது உலகப்போர். 1வது உலகப்போர் 1914 ஸ்டார்ட் ஆகி 18 முடிஞ்சிச்சு. அதான் பைபிளை வாசிக்கும் போது 1வது ஐயோ, 2வது ஐயோ, 3வது ஐயோ அப்படின்னாக்க 1வது உலகப்போர், 2வது உலகப்போர், 3வது உலகப்போர். அப்போ ஏற்கனவே 2 உலகப்போர்கள் முடிந்து விட்டது. திருதிசு பிரணாம் சொல்கிறாரு 2 உலகப்போர் முடிஞ்சிருச்சு. ஆனால் 3வது உலகப்போர் நடக்கும்போது ஒரு அணுகுண்டு பூமியில் விழுவதற்கு முன்னதாகவே மனவாட்டி எடுத்துக்கொள்ளப்படுவான்றார். ஏன்னா இந்த 3வது உலகப்போர் எப்போ நடக்கும் அப்படின்னா 3 வருஷம் உபத்திர காலத்துக்கு பிறகு அர்மகெதோன் யுத்தம் நடக்கும். அர்மகெதோன் யுத்தத்துக்கு பிறகு 1000 வருட அரசாட்சி, 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு
கோகமாக யுத்தம் பாருங்கள். இப்போ இந்த அருபைகோதியோன் யுத்தம் தான் என சேர்ந்து மூன்றாம் உலகப் போர் நம்ம சொல்கிறோம். இந்த கோகமாக யுத்தம் இருக்கிறதே வச்சு அதை காட்டில் ஒரு பெரிய யுத்தமாக இருக்கும். ரஷ்யா தலைமையில் பல ஜனங்களை திரட்டி கொண்டு வந்து கோகுமாகு, அப்படி கோகுமாகுனாக்க ரஷ்யா, மாகுன்னா ரஷ்யா, மாஸ்கோ அப்படிங்கிறதுக்கு ஷார்ட்டாக தான் மாகுவுகுன்னு சொல்கிறது. அதுக்குள்ளே நம்ம போகணும்னாக்க அது பெரிய செய்தியாக நம்ம இருப்போம். அது ஒவ்வொரு நம்ம ஆப்ரேஷன் பண்ணும்போது நம்ம அதை பார்த்துக்கலாம். கோகுமாகு யுத்தம் அப்படிங்கிற தலைப்புலேயே நம்ம ஒரு செய்தி கொடுக்கும் போது அதை குறித்து விரிவாக நம்ம பார்க்கலாம். இந்த கோகுமாகு யுத்தத்துக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னாக்க, தேவன் வானத்திலிருந்து அக்னியை வர வச்சு சாத்தானை ஜெயிச்சிருவார். சாத்தானை ஜெயிச்சு சாத்தானையும் அவனோடு கூட இருக்கிற சேனைகளை ஜெயிச்சு தன் வாயின் சுவாசத்தில் எப்படி அங்கே அர்பிகதோல ஜெயிச்சாரோ அதே மாதிரி இங்கேயும் அவனை ஜெயிச்சு அவனை வந்து அக்னி கட்டில் போட்டுருவார். பாருங்கள், அவனையும் அவனை சார்ந்தவர்களையும் அக்னி கடலில் போட்டுருவார். பிசாசு அக்னி கடலில் தள்ளப்படுவான் பாருங்கள். அதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னா, பொதுவான உயிர் தழுதல். சாத்தான் உள்ள நரகத்தில் கிடக்கிறான், இங்கே மனவாட்டி இருக்கிறான், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இருக்கிறாங்க. இங்கே என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, பொதுவான உயிர் தழுதல். அப்போது ஏற்கனவே ஆதி ஆகமத்திலிருந்து நம்ம நாட்கள் வரைக்குமாக, ஆதாம் காலத்திலிருந்து நம்ம நாட்கள் 6000 வருடத்துக்கு மேலாக யாரெல்லாம் மரித்தாங்களோ, அவன் ரட்சிக்கப்பட்டவனாக இருந்தாலும் ரட்சிக்கப்படாதவனாக இருந்தாலும் பாவியாக இருந்தாலும் அவனுக்கு ரெண்டாவது உயிர்த்தெழுதல்னு உண்டு. இந்த ரெண்டாவது உயிர்த்தெழுதல் எதுக்கு அப்படின்னாக்க, அங்கே வெள்ளை சிங்காசனம் நியாய தீர்ப்புக்கு முன்னதாக நின்று அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட். அப்போ இவங்களும் ஏற்கனவே பிசாசும் உயிரோட பூமியில் இருக்கிறவங்களும் எப்படி அக்கடி கடலில் தள்ளப்பட்டாங்களோ அதே போல் இங்கு நியாயந்திருக்கப்படுகிறவங்க அந்த எரிகிற அக்கடி கடலில் தள்ளப்படுவாங்க. இது பொதுவான உயிர் தேடுதல், அவங்களை எழுப்பி தண்டனை கொடுக்கறது, வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு. அதுக்கு பிறகு என்ன நடக்கும் அப்படின்னாக்க, இந்த பூமியானது சுற்றி முழுவதுமாக சுத்திகரிக்கப்படும். ஏன்னா அக்னி மேலிருந்து வந்து வருது. இந்த அக்னி வரும்போது பூமியானது முழுக்குன்னு ஆகி போயிடும். இன்றைக்கி பார்க்குற செல்ஃபோன் டவரோ, சேட்டலைட்டுகளோ, டிவி ஸ்டேஷன்களோ, ரேடியோ ஸ்டேஷன்களோ, பாலங்களோ, பெரிய பெரிய மேம்பாலங்களோ, உயர்ந்த கட்டிடங்களோ எல்லாம் ஒன்றுமே இருக்காது. இந்த பூமி முழுவதுமாக ஒரு உரண்டை வடிவத்தில் பழைய ஆதாமியாவால் எப்படி இருந்தாங்களோ அந்த மாதிரியானது தேவன் புதுப்பிச்சிருவார். அப்போ இந்த அக்னியானது என்ன செய்யினாக்க, பூமி முழுவதுமாக பட்சித்திரும். அப்போது சமுத்திரம் இருக்காது. பூமிக்கு வெளிச்சம் கொடுக்குறக்க சந்திரனோ சூரியனோ தேவை கிடையாது. அப்போது எப்படின்னாக்க, பூமியின் மத்தியில் மேக்மா என்கிறதான அந்த எரிமலை குழம்பு அந்த அக்னியில் உருகி மேலே வரும்போது அந்த பூமியினுடைய மேற்பாக்கத்தில் பிரமிடு மாதிரி ஒரு ஷேப்பை கொண்டு வந்துடும், ஒரு தலைக்கல் மாதிரி. அது மிகப்பெரிய மலையாக இருக்கும், தேங்காய் வடிவத்தில் இருக்கும், மேலே கூர்மையாக வர வர அப்படியாக உருண்டை வடிவத்தில் இருக்கும். இந்த கூர்மையான அந்த பிரமிடு போல இருக்க தோற்றமளிக்கிற அந்த உச்சியில், மலை உச்சியில் சிங்காசனம் போடப்பட்டு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துங்கிற தேவன் நமக்கு ராஜாவாக பிதாவாக இருப்பார். அதுக்கு பக்கத்தில் எல்லாம் சிங்காசனத்தில் மனவாட்டி உட்கார்ந்துருப்பார். அதுக்கு பக்கத்தில் சீஷர்கள், கோத்திர பிதாக்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் இவங்களெல்லாம் இருப்பாங்க. மற்ற இடங்களில் எல்லாமே பரிசுத்தவான்கள், ரட்சிக்கப்பட்ட பரிசுத்தவான்களை தான் பூமி அரசாளுவாங்க. இது புதிய வானம் புதிய பூமி என்று சொல்லப்படுகிறது. இது அழகாக இந்த புதிய வானம் புதிய பூமி இருக்கும்போது வானத்திலிருந்து எருசலேம், பரம எருசலேம் சொல்கிறாங்களே, மனவாட்டி, மனவாளன் இவங்களாம் அலங்கரிக்கப்பட்டு இந்த புதிய வானம் புதிய பூமியில் வந்து செட் ஆவாங்க. இதுதான் வந்து மேட்டர். இதுக்கு பிறகு பைபிளில் எதுவுமே சொல்லப்படலை. இது நித்தியம் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இப்போ நீங்கள் கவனித்தது என்னன்னாக்க, முதலாவதாக 6 வாரம் அது பாஸ் ஆயாச்சு, அதில் ரன்னிங்கில் இருந்துகிட்ருக்குது. அடுத்தபடியாக பெலமுள்ள தூதுடைய செய்தி, அது இப்பொழுது 1963 ப்ராசஸிங்கில் இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக நடக்க போகிறது என்னென்னாக்க, 40 நாள் ஊழியம். அதைத்தான் தேவ எக்காலம் என்று சொல்லுகிறது. இந்த தேவ எக்காலம் என்னென்னாக்க, இந்த தேவ எக்காலம் தொடிக்கும் போது ரேப்சர் எடுக்கும், எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கும்போது மத்திய ஆகாயத்தில் மனவாட்டி போயிடுறான். கீழம் பூமியில் 3.5 வருடங்கள் உபத்திரவ காலம் நடக்கும். கைவிடப்பட்ட கனிகள் இரத்த சாட்சிகளாக மறிப்பாங்க. இஸ்ரேல் ஜனங்களுக்கு மோசே எலியாவின் மூலமாக அந்த 3.5 வருஷம் 7 எக்காலங்கள் கொடுக்கப்பட்டு 144,000 பேர் என்ன செய்வாங்கனாக்க, ரட்சிக்க விடுவாங்க. அதுக்கு பிறகு 666 ஆப்ரேஷன் இருக்கும். அந்த ஆப்ரேஷன் வந்து எப்போ முடியுது அப்படின்னா, அந்தி கிறிஸ்து அவன் பூமியில் இறங்கி பயங்கர பலமாக செய்வான். 3.5 வருஷம் பயங்கரமான காலங்களாக இருக்கும் பாருங்க. இந்த நேரத்தில் அருமைகதோன் யுத்தத்தில் தேவன் வந்து அவனை மேற்கொண்டுருவார். 1000 வருஷம் அரசு, 1000 வருட அரசாட்சி நடக்கும். அந்த சமயத்தில் அவன் 1000 இடங்கள் கட்டப்படுகிறான். 1000 வருட அரசாட்சி ஒரு அருமையான ஒரு அரசாட்சியாக இருக்கும். பாவம் என்பதே இருக்காது, சமாதான உலகமாக இருக்கும். அடுத்தபடியாக 1000 அரசாட்சியினுடைய முடிவில் சாத்தான் ரிலீஸ் பண்ணப்படுறான். சாத்தான் ரிலீஸ் ஆகிட்டு மறுபடியுமாக வந்து கோகுமாக யுத்தத்தை அவன் நடப்பிக்கிறான். கோகுமாக யுத்தம் வந்து இருக்கிற ஜனங்களையெல்லாம் அவன் திரட்டிட்டு வந்து தனக்குன்னு பெரிய பெரிய ராஜ்யங்களையில் சேர்த்து கிறிஸ்துவோடு கூட நேருக்கு நேர் யுத்தம் பண்ணுறான்.
ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து அக்கடி கொண்டு வந்து அவனையும் பூமி எல்லாவற்றையும் அவனை அழிச்சிருவார், அவனை தோற்கடிச்சிருவார், அவனை கொண்டு போய் அக்கடி கடலில் தள்ளுறார். அதுக்கு பிறகு பூமியை சுத்திகரிக்கிறார். பூமியை சுத்திகரித்து என்ன செய்கிறார, பொதுவான உயிர் சுத்திகரிக்கிறதுக்கு முன்னதாக பொதுவான உயிர் தழுதல், வெள்ளை சிங்காசன நியாய திருப்பு, இதெல்லாம் ஒரே காம்பவுண்டாக வரும். இந்த புதிய வானம் புதிய பூமி கடைசியாக இருக்கிறது. இந்த புதிய வானம் புதிய பூமி பரிசுத்தவான்களுக்காக ஏற்படுகிறதானே ஒரு விசேஷமான ஒரு அரசாங்கமாக இருக்கும். அது நம்ம சொல்ல முடியாது. அது எப்படி, கார் இருக்காது, பைக் இருக்காது, ஒன்றும் இருக்காது. நம்ம இப்போ மனுஷன் கண்டுபிடிச்சிக்கிற விஞ்ஞான உலகம் அல்ல. தேவன் ஏதேன் தோட்டத்தில் எப்படி வச்சுருந்தாரோ, ஆதியில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி உண்டாகு அப்படின்னு மனுஷன் சொன்னால் உண்டாயிரும். நம்ம நடந்துக்கிட்டே இருப்போம். இங்கேருந்து ஒரு அமெரிக்காவுக்கு நடக்கணுன்னாக்க நம்ம நடப்போம், அது நித்தியமாக இருக்கும். எப்போ போய் சேரணும் நமக்கு தெரியாது. ரொம்ப லகுவாக இருக்கும், நம்முடைய பார்வை ரொம்ப தெளிவானதாக இருக்கும், வானத்தின் மறுகறி பார்க்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். சாதாரணமாக நம்ம பரலோகத்துக்கு போவோம், பூமிக்கும் வருவோம். பரலோகமும் பூலோகமும் ரெண்டும் இணைகிறது. எப்படி இயேசு கிறிஸ்து பூமிக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக தண்ணியில் நின்று இருந்தார், வானத்துக்கு ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக புறாவானவர் வந்து அவரை இறங்குச்சு. அதாவது பூமியும் வானமும் ரெண்டும் கைகோர்த்து கொண்டது. அதுபோல் அது உண்மையிலேயே இந்த புதிய வானம் புதிய பூமியில் இந்த நம்மளால் பரலோகம் போக போகிறதில்ல, பரலோகமானது பூமிக்கு இறங்குகிறது. இதோ மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு, இதுதான் புதிய வானம் புதிய பூமி, இதுதான் நடக்க போகுது. ஆகவே இப்பொழுது நம்ம எந்த பகுதியில் இருக்கிறோம் அப்படின்னாக்க, வெள்ளமுள்ளத்தூருடைய சத்தத்தின் நாட்களை நம்ம இருக்கிறோம். அடுத்தபடியாக தேவ எக்காலம் துடிக்கும் போது ராப்சருக்கு நம்ம போவோம். இதுக்காக நம்ம மாயத்தமாயிட்டு இருக்கணும். இந்த டைம் டேபிள் திறந்துருச்சுனாக்க நீங்கள் எப்படி நம்ம கர்த்தருடைய வருகைக்காக, ஐ மீன் வருகை மீன்ஸ் என்னன்னாக்க ரகசிய வருகை, அதுக்காக நம்ம எப்படி தயாராகணும் அப்படின்ட்டு. ரகசிய வருகை ப்ராசஸிங் இருக்குது, எடுத்துக்கொள்ளப்படுதல் வந்து நடக்க போகுது. அப்போ எடுத்துக்கொள்ளப்படுதல் நடக்கணும் அப்படின்னாக்க நம்ம எப்படி பரிசுத்தமாக ஜீவிப்பது, இக்காலத்தினுடைய செய்தியில் எப்படி நம்ம அமைத்து கொண்டு இந்த செய்தி எப்படி சொல்லுது, எங்கே உட்கார சொல்லுது, எங்கே நிற்க சொல்லுது, எங்கே ஓட சொல்லுது, எங்கே பார்க்க சொல்லுது, எங்கே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுது, இந்த வெளிப்பாட்டை பெற்று இந்த செய்தியிலே நீங்கள் நடந்து போகணும். இது மத்திய ஆகாயத்தில் 3 வருஷம் நம்மளை வச்சுட்ட அவர் கீழே இறங்குறது தான் பகிரங்க வருகை. ஒளிவு மலை மேலே இறங்குறது, பூமியில் இருக்கிற எல்லா கோத்திரத்தாரும் போய் பார்ப்பாங்க. செகண்ட் கமிங், 2வது வருகையுடைய 2வது பாகம். முதல் பாகம் ரகசியமாக வர்றது, 2வது பாகம் பகிரங்கமாக வர்றது. முதல் பாகம் மனவாட்டிக்காக வர்றது, 2வது பாகம் வந்து புறஜாதி ஜனங்களுக்காக, உலக ஜனங்களுக்காக வர்றது. அதுக்கு பிறகுதான் மற்ற சொன்ன அந்த டைம் டேபிள் அத்தனையும் அவர் கர்த்தரவங்களை ஆஸ்வதிப்பாராக. அடுத்த ஒரு பகுதியில் ஒவ்வொரு தலைப்பின் கீழாக நம்ம செய்திகளை தொடர்ந்து பார்ப்போம். கர்த்தரவங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட்.